ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சிவாங்கி முன்னே எல்லாமே சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அடிக்கடி லைவ் வருவாங்க அண்ட் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் வருவாங்க. ஸோ இப்போ எல்லாமே அது நிறையவே குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அகெயின் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏ ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸோட இன்ஸ்டாவில் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியா ஃபேன்ஸ் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ் விடுவாங்களா? ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட ட்ரீம் டேரக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் காம்போ, நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற ட்ரீம் மியூசிக் டேரக்டர் டேரக்டர் காம்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நெல்சன் திலீப் குமார், அனிருத் அண்ட் சங்கர் ஏஆர் ரஹ்மான் சார் இவங்களோட காம்போவில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி ஆசைப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக சிவாங்கிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் ரீசெண்டாக நம்ம டான் மூவியோட ஒரு சாங் ஷூட்காக நம்ம எஸ்கேஎன் டீம் பார்த்திங்க அப்படின்னா தாஜ்மஹால் வந்து போயிருந்தாங்க. நம்ம சிவாங்கி வந்துட்டு மிஸ்ஸிங். ஸோ அதைத்தான் வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் சிவகார்த்திகேயன் ப்ரோவோட தாஜ்மஹால் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அந்த ஷெடியூலில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டேரக்டரோட நேம் வந்து டேக் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குக்கு வித் கோமாளி சீசன் 3 இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாங்க. எஸ் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற மாதிரியா ஒரு இந்த ஒரு க்யூட்டான இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம சிவாங்கி குக்கு வித் கோமாளியோட சீசன் 3 இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பொழி வந்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கல. ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எல்லாருக்கும் இவ்வளோ லவ் காமிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியா எமோஷ்னலாக ஒரு பதிவையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியா வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சிவாங்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டாகவும் வேணாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் வேணாம், ஸோ அது எனக்கு மேட்டரே கிடையாது. ஸோ நல்ல மனசு இருந்தால் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே அழகாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம சிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரைமிங்காக வந்து பேசியிருக்கிறாங்க. பீயிங் அண்ட் இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் டசன்ட் மேட்டர், ஹேவிங் அ குட் ஹார்ட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியா செம்ம ரைமிங்கில் நம்ம சிவாங்கி பேசினதுனால அவங்களே வந்துட்டு அவங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரியா செம்ம ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா சிவாங்கி கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்னோட அண்ணன் ஒரு பாசமானவர், அன்பானவர், டேலண்டடானவர், நல்ல நடிகர், அதை எல்லாமே விட ஒரு சூப்பரான ஒரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புகழை வந்துட்டு டேக் பண்ணி விட்டுருக்கிறாங்க. எஸ் கண்டிப்பாக நம்ம நிறைய பேரை வந்துட்டு பொறாமப்பட வைத்த ஒரு அண்ணன் தங்கை உறவு அப்படின்னா அது நம்ம புகழ் அண்ட் சிவாங்கியோட அண்ணன் தங்கை உறவு தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மியூசிக்கில் இருந்து குக் பண்ணுறதுக்கு வரலாமே அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எனக்கு நான் வந்து எப்போதுமே வந்துட்டு மியூசிக்கில் தான் இருப்பேன், அதை விட்டு என்னால் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குக்கு வித் கோமாளி ஷோவில் நீங்கள் இருந்தப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ப்ளூப்பர்ஸ் எல்லாமே இருந்திருக்கோம்ல. ஸோ டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாத எதனா ப்ளூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ப்ளூப்பர் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்துட்டு எப்போதுமே எடிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் டிவியில் பார்த்தது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் அண்ட் அங்கே நடந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியா சிவாங்கி வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குக்கு வித் கோமாளி ஷோவுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி ஸோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் குக்கு வித் கோமாளி ஷோவுக்கு அப்புறமா என்னோடய பீப்புள்ஸ் லவ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே அழகாக சிவாங்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸ் எல்லாமே போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியா ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு ரிக்வஸ்டடாக இதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சிவாங்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்னோடய பாட்டிக்கிட்ட தான் இருந்து மியூசிக் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவும் 12 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 3 வந்துட்டு அவங்களோட பாட்டிக்கிட்ட கற்றுருக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மியூசிக்கை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அகெயின் ரொம்ப கேப்புக்கு அப்புறமா வந்துட்டு காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வந்துட்டு பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கர் அண்ட் இப்போ வந்துட்டு மியூசிக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சிவாங்கி வந்துட்டு ரொம்பவே அழகாக அவங்களோட மியூசிக்கல் ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இப்போல்லாம் முன்ன மாதிரி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்ட சொன்ன ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபேன் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக வந்துட்டு இது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி எல்லாமே சிவாங்கி செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம சிவாங்கி மூவிஸ் போனதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அதை தான் வந்து ஃபேன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அப்படியே இந்த ஒரு க்யூட்டான இமோஜி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் எதனா நம்ம சிவாங்கி கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த க்வெஷ்சன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச க்வெஸ்சன் என்ன, நம்ம சிவாங்கியோட சூப்பரான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.